சர்வமும் எங்களுக்கு உழைத்து தெரிந்த கருணை கடல் அப்பாக்கள் மட்டுமே. அப்பாக்களுக்கு தெரிந்தது எல்லாம் வீடு வாசல் பிள்ளைகள் மட்டுமே. வறுமையின் விளிம்பில் மீனவ கிராமத்திலிருந்து காற்றோடு கைகோர்த்த தன் குரலால் சூப்பர் சிங்கர் மூலம் அறிமுகமானவர், இப்போது பொம்மை நாயகியாக சரியான தேர்வில் நடித்திருக்கும் யோகி பாபு மகளாக ஸ்ரீமதி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டாவது பொம்மை நாயகி ஸ்ரீமதி. முதல்ல நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் நான் பெரிய பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். நான் சின்ன ஒரு அக்கா பாட ஆரம்பித்ததை பார்த்து தான் நானும் பாட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா சூப்பர் சிங்கரில் பாடுறதை பார்த்துட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க படத்தில் நடிக்கிறதுக்கு. அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மக்கள் தான். அவ்வளோ எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறத்துக்கு எல்லாருமே ஆதரவு கொடுங்க சொந்தங்களே. அது மட்டும் இல்லாமல் திரையரங்குகளுக்கும் போய் எல்லாருமே பாருங்கள். நன்றி. அப்படியே படத்தில் பாருங்க, பாட்டுங்களே பாடலாமா? நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் சினிமா ஒரு பாதை காட்டும், இவருக்கும் ஒரு பாதை காட்டியுள்ளது. மெட்ராஸ் படம் ஜானி தொடங்கி நட்சத்திரம் நகர்கிறது வரை தனக்கான அடையாளம், தனக்கான அறிமுகம் இவருக்கு எப்போதும் உண்டு. தனக்கான உடல் மொழியில் அற்புதமான அழுத்தமான ரோலில் நடித்திருக்கும் பொம்மை படத்தில் ஹரி கிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பொம்மை நாயகி படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஷான்னா வந்து எனக்கு செல்வா, ரெண்டு செல்வா மொழி தான் பழக்கம். ஏன்னா செல்வா தான் வந்து எனக்கு மெட்ராஸ் அப்போ வந்து அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணார். மெட்ராஸ் பார்த்துட்டு சொல்லுவார் நடிப்பு பண்ணிட்டு, ஜானி வந்து பெருசாக வரப்போகுது, செம்மையாக வரப்போகுதுன்னு. ஸோ அந்த ஹோப் தான் எனக்கு இந்த படத்துலேயும் கொடுத்தாரு. எனக்கு வந்து ஷான் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த ஒரு கேரக்டர் நல்லா இருக்குது, நீங்கள் போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. ப்ளஸ் வழக்கம் போல் எப்பவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுற ரஞ்சித் சாரும் வந்து அந்த படத்துக்கு சொல்லியிருக்காங்க. யோகி பாபு அண்ணா பற்றி சொல்லணும்னா, புரட்சி நடிகர் நாங்கள். ஆமாம், அந்த ஸ்டார்டிங்கில் ரொம்ப எனக்கு ஃபஸ்ட்டு சினிமாவில் நான் அட்டகத்தில் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அறிமுகமான பர்சன் வந்து அவர் தான். நாங்கள் ஒரு ஓரமாக ஷூட்டிங் இல்லாமல் உட்காந்துருந்தோம். யோகி பாபு அண்ணா ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சி இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். அது இங்கேருந்து ஒரு புரட்சி தான் அது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ஒரு புரட்சிகரமான ஒரு ஆக்டர் தானே. ப்ளஸ் கேமராமேன் சார் வந்து அதிசயராஜ் சார், ரொம்ப ஒரு வந்து ஒரு ரொம்ப பொலைட்டான அழகான டீம். ஷான்னா கிட்டே நம்ம சீன் கேட்டாலும் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அந்த பொம்மை நாயகின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, அந்த ஃபீலோட ஃபீலில் தான் நானுமே இருந்தேன். ப்ளஸ் வந்து நீலம் ப்ரொடக்ஷனுக்கு வந்து தேங்க்யூ, ரொம்ப நன்றி தொடர்ந்து எனக்கு படம் தருது. ப்ளஸ் யாழி கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோடய இரண்டாவது படம் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்ல படமாக வந்திருக்கு, எல்லாமே சொல்லியிருக்காங்க, நல்ல டாக்ஸ் வந்துட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய சைட்லேருந்துமே வந்து இந்த ட்ரெய்லர் டீசர்லாம் வந்து பார்த்தவங்க வந்து ரொம்ப புதுசாக சொல்கிறாங்க, நல்ல ஒரு சோஷியல் ஃபார்மாக, சோஷியல் விஷயம் இது எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம்தான். ப்ளஸ் ஷானாவோட வந்து இந்த படத்தோட எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் எல்லாருமே அதை விரும்புவீங்க, ஏன்னா அவரோட தாட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா பொதுவாக எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷான்னா, நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ ஸோ மச், சப்போர்ட் பண்ணேன்.